ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா ஸ்வீட்கான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி சீக்கிரமாக 2 மினிட்ஸில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா ஸ்வீட்கானுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஸ்வீட்கான் வந்து நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கிறேங்க, சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நெய் வந்து 3 டீஸ்பூன் போடுறேன். ஃபுல் டீஸ்பூன் 3 போடுறேன், 3 டீஸ்பூனு நல்லா வந்து நெய் வந்து ஹீட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஹீட் ஆகணுங்க. இந்த ஸ்வீட்கான் வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட்கான் வந்து நெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்வீட்கான், அதை நம்ம அதில் சேர்க்கணும். டூ மினிட்ஸில் பண்ணிடலாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அப்படியே கலக்குறோம். அந்த நெய்யும் அந்த ஸ்வீட்கானும் வந்து அப்படியே வந்து இதாகும், எல்லாம் கலக்கும் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து நெய் வாசனை வரும், நல்லாயிருக்கும், நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவுங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலக்கணுங்க. நெய் உப்பு எல்லாம் வந்து ஒன்றா கலக்கணும், ஸ்வீட்கான் எல்லாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து நான் வந்து 1 1/4 டீஸ்பூன் போடுறேன். நம்மளுக்கு அது மசாலா வந்து நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, அப்போ தான் கடையில் இருக்கிற அந்த டேஸ்ட்டுக்கு வரும். நான் 1 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் அப்படியே ஒன்றா கலக்கணும். நெய் அந்த கரம் மசாலா உப்பு எல்லாம் வந்து கலந்துட்டு பிறகு மிளகாத்தூளுங்க, அது 1 1/4 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். காரம் வந்து நல்லா சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லை 1 1/4 டீஸ்பூன் போதும், குழந்தைங்களாம் சாப்பிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் 1 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம கலக்குறோங்க பாருங்கள். நான் காரம் சேர்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் கலக்குறேன். நெய் கரம் மசாலா உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அந்த ஸ்வீட்கான் நம்ம கலக்கணுங்க. அதில் அப்படியே நல்லா எல்லாமே அதில் வந்து அப்சர்வ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மசாலா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கடைகளில் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த கப்பில் போட்டு தருவாங்க இல்லையா, அது மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டே இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி 1 டீஸ்பூன் நெய் விடணுங்க. நெய் விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், திருப்பி நம்ம வந்து லைட்டாக அப்படியே கலந்து விடலாம். இப்போ எல்லாமே வந்து அந்த நெய் வாசனை கமகமான இருக்குங்க. நெய் வாசனை, அந்த மசாலா வாசனை சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் 2 மினிட்ஸில் நம்ம பண்ணிட்டோங்க. சூப்பராக பண்ணிட்டோம் 2 மினிட்ஸில். இதை வந்து நான் வந்து 1 கப்பில் வந்து நம்ம அங்கே கொடுத்து சாப்பிட்டு நம்ம வெளியில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, கப்பில் அதே மாதிரி நான் போட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி போட்டோம், அதே டேஸ்ட். நம்ம வந்து லாக்டவுனால் நம்ம வெளியில் போய் சாப்பிட முடியாது, ஸோ வீட்லேயே நம்ம வந்து இது மாதிரி மசாலா ஸ்வீட்கான் பண்ணி நம்ம சாப்பிடலாங்க. அந்த டேஸ்ட்டே அப்படியே இருக்கும், நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.